தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். நீதி அமைச்சகம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஆணையம் கட்டுமான தொழிலுக்கான ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தை துவங்கியுள்ளது. ITB பெர்லினுக்கு சவுதி தூதுக்குழுவை வழிநடத்திய சவுதி சுற்றுலாத்துறை அமைச்சர். சவுதி டிஜிட்டல் பொருளாதாரம் வளர்ந்து வலுவான வளர்ச்சியை கண்டுள்ளது. உம்ரா சீசனை முன்னிட்டு ஹரமேன் அதிவேக ரயில் சேவையை ஆய்வு செய்த மக்கா துணை அமீர். 4 காலாண்டில் 13% வளர்ச்சியடைந்துள்ள சவுதி GCC வர்த்தகம். விரிவான செய்திகள். சவுதி ஒப்பந்ததாரர்கள் ஆணையத்துடன் இணைந்து சவுதி நீதி அமைச்சகம் முழுமையான கட்டுமானத்திற்கான ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் அமைச்சகத்தின் தடுப்பு நீதி முயற்சியின் ஒரு பகுதியாகும். நீதித்துறை விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ஷேக் சல்மான் அல் ஃபவுசான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் அமைச்சகத்தின் பிரதிநிதியாக இருந்தார். பொதுச் செயலாளர் அப்துல் மஜீத் அல் ரஷீதி பிரதிநிதித்துவப்படுத்தினார். நீதித்துறை அமைச்சர் ஷேக் வாலித் அல் ஷமானி தடுப்பு நீதி முன்முயற்சியின் 2 கட்டத்தை தொடங்க உத்தரவிட்டார். இதில் ஒப்பந்தங்களை மின்னணு மற்றும் ஆவணமாக்குவதற்கான பணிகள் மற்றும் பல திட்டங்கள் அடங்கும். சவுதி ஒப்பந்ததாரர்கள் ஆணையம் என்பது நாட்டின் கட்டுமான தொழிலை கையாளும் வர்த்தக அமைச்சகத்தின் ஒரு பகுதியாகும். பெர்லினில் நடைபெற்ற சர்வதேச சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் சவுதி தூதுக்குழுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் அஹமத் அல் ஹத்தீப் வழிநடத்தினார். இது உலகின் மிகப்பெரிய சுற்றுலா வர்த்தக கண்காட்சியில் குறிப்பிடத்தக்க இருப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நிகழ்வில் பங்கேற்ற அல் ஹத்தீப் உலக சுற்றுலா அமைப்பு மற்றும் சுற்றுலா கவுன்சில் தலைவர்களுடன் முக்கிய சர்வதேச நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இணைந்து சவுதி பெவிலியனை விழாவில் திறந்து வைத்தார். சவுதி அரேபியாவின் புவியியல், தொல்பொருள் பொக்கிஷங்கள் மற்றும் நவீன சுற்றுலா இடங்களை கண்காட்சி எடுத்துக்காட்டியது. பொது மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த 45 மேற்பட்ட ஏஜென்சிகளுடன் சவுதியின் கண்காட்சி சுற்றுலாத்துறையின் நாட்டின் முன்னேற்றத்திற்கான சான்றாக அமைந்தது. 100 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை 2023 வரவேற்பது ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா பட்டியலில் முன்னணியில் இருப்பது மற்றும் G20 உறுப்பு நாடுகளில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்தது ஆகியவை நாட்டின் சுற்றுலாத்துறை சாதனைகளில் அடங்கும். ரியாதில் நடைபெற்ற லீப்டெக் கான்பரன்ஸ் 2024 செய்தியாளர் கூட்டத்தில் சவுதி டிஜிட்டல் பொருளாதாரம் சுமார் 10% 460 பில்லியன் ரியால்கள் அதிகரித்து வலுவான வளர்ச்சியை கண்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அப்துல்லா அல் ஸ்வாஹா கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சந்தை 183 பில்லியன் ரியால்களாக வளர்ந்துள்ளதாக அல் ஸ்வாஹா கூறினார். தனது தொடக்க உரையில் அல் ஸ்வாஹா இந்த மாநாடு 11.9 பில்லியன் டாலர் தொழில்நுட்ப முதலீடுகளை கொண்டு வரும் என தெரிவித்தார். இந்த மாநாட்டில் அமேசான் வெப் சர்வீசஸ், IBM, டேட்டா வேர்ல்ட் மற்றும் சர்வீஸ் நோ போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடனான முக்கிய ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன. லீப்டெக் கான்பரன்ஸ் 2024 மூன்றாவது பதிப்பில் சர்வதேச உயரதிகாரிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் உட்பட 1100 மேற்பட்ட பேச்சாளர்கள் பங்கேற்றனர். வரவிருக்கும் உம்ரா சீசனில் பயணிகளுக்கு வழங்கப்படும் ரயில்வேயின் தயார்நிலை, செயல்பாட்டு திறன் மற்றும் சேவைகளின் தரத்தை மதிப்பாய்வு செய்யும் நோக்கில் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஹரமேன் அதிவேக ரயில் நிலையத்தை மக்காவின் துணை அமீர் இளவரசர் சவுத் பின் மிஷால் பார்வையிட்டார். சவுதி ரயில்வே CEO டாக்டர் பஷார் அல் மாலிக் இளவரசரை வரவேற்றார். ரயில் சேவைகள் மற்றும் ரயில் நிலையத்தின் வசதிகளை ஆய்வு செய்த பிறகு இளவரசர் மக்காவில் உள்ள ரயில் நிலையத்திற்கும் ரயிலில் பயணம் செய்தார். ரமலான் மாதத்தில் உம்ரா சீசனுக்கான செயல்பாட்டு திட்டங்கள் மற்றும் நவீன சேவைகள் குறித்து ரயில்வே ஊழியர்களுடன் ஆய்வு செய்தார். சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு அனைத்து உம்ரா பயணிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சிறந்த சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து பங்குதாரர்களையும் தங்கள் முயற்சிகளை இரட்டிப்பாக்குமாறு இளவரசர் வலியுறுத்தினார். புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தின் அளவு முந்தைய ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும்போது 2023 4 காலாண்டில் 13% அதிகரித்துள்ளது. 2022 நான்காவது காலாண்டில் 49.22 டிரில்லியன் ரியால்களாக இருந்த வர்த்தக மதிப்பு 2023 நான்காவது காலாண்டில் 55.58 டிரில்லியன் ரியால்களாக சுமார் 6.36 டிரில்லியன் ரியால்கள் அதிகரித்துள்ளது. 2023 நான்காவது காலாண்டில் GCC நாடுகளுக்கான மொத்த ஏற்றுமதிகள் 34.31 டிரில்லியன் ரியால்கள். இது அனைத்து நாடுகளுக்கும் 297.90 டிரில்லியன் ரியால்களின் மொத்த ஏற்றுமதியில் 11.5% ஆகும்.
ஜிசிசியிலிருந்த மொத்த இறக்குமதிகள் சுமார் 21.27 trillion ரியால்கள் ஆகும். இது அனைத்து நாடுகளிலிருந்தும் நாட்டின் மொத்த இறக்குமதியில் 10.6% ஆகும். மறு ஏற்றுமதி உட்பட தேசிய எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி 20.79 trillion ரியால்களை எட்டியுள்ளது. இது 2022 நான்காவது காலாண்டில் 14.66 trillion ரியால்களுடன் ஒப்பிடுகையில் 6.13 trillion ரியால்கள் அதிகரித்துள்ளது. ஜிசிசி நாடுகளுடனான சவுதி எண்ணெய் அல்லாத வர்த்தக தரவுகள் UAE 13.99 trillion ரியால்கள் மதிப்புடன் சிறந்த வர்த்தக பங்காளியாக காட்டுகிறது. 2.30 trillion ரியால்களுடன் பஹ்ரைன் இரண்டாவது இடத்திலும், 1.82 trillion ரியால்களுடன் குவைத் மூன்றாவது இடத்திலும், 1.45 trillion ரியால்களுடன் கத்தார் நான்காவது இடத்திலும், 1.23 trillion ரியால்களுடன் ஓமன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளன. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.08, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 81.95, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.79, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 307.31, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 248 ரியால்கள், 1 பவுன் 1984 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6010 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 48080 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.